ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் ப்ளஸ் டயட் பிளான் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசிப்பயிறு, லஞ்சுக்கு வந்து ரெட் ரைஸ் சாதம், டின்னருக்கு வந்து இடியாப்பம். மார்னிங் வந்துட்டு என்ன தால், லஞ்சுக்கு வந்து ரெட் ரைஸு, நைட்டு வந்துட்டு ஆவியில் வேக வச்சது. இந்த மாதிரி தான் என்னோடய டயட் பிளானில் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெட் ரைஸ் லஞ்சுக்கு, அந்த ரெட் ரைஸ் வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டு ஸ்டோக் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டிஃபனில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு இதில் ஒரு கப் போதுமானது. ஒரு கப் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா 4 டைம்ஸ் அலசிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில் வந்துட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு வந்துட்டு ஊற்றிட்டு இதை மூடி வச்சுருவேன். மறுநாள் காலையில் இங்கே பாருங்கள், குக்கரில் தான் வைப்பேன். 10 விசில் வேணும். அரிசியோட மடங்குக்கு இன்னும் 5 மடங்கு சேர்த்து தண்ணி விட்டு 10 விசில் விட்டோம் அப்படின்னா தான் நல்லா வேகும். இது வந்து லஞ்சுக்கு எனக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து லஞ்சுக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கும் என் குழந்தைங்களுக்கும் வடி சாதம், அதுக்கு வந்துட்டு இன்னொரு ஸ்டவ்வில் வந்துட்டு வச்சிட்ருக்கேன், இன்னொரு அடுப்பில். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா உள கொதிஞ்சிட்ருக்கு. அடுத்து வந்துட்டு அரிசி வந்துட்டு கழனி பிடிச்சி வச்சுருக்கேன், ரசத்துக்கு கரிசி வச்சுருக்கேன். அடுத்து பொரியல் வந்துட்டு பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து முள்ளங்கி கூட்டுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து புளிக்குழம்பு வந்து கண்ணக்கிழங்கு புளிக்குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் புளிக்கரசலோட. அதுக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் பூ வந்துட்டு ஒரு பிளேட்டில் எல்லாத்துக்கும் தேவையானதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்பப்போ போயிட்டு ஒவ்வொன்றும் கட் பண்ணுறது தான் டென்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சீக்கிரம் சட்டுன்னு முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ரெட் ரைஸ் பண்ணுங்கள், நல்லா 10 விசில் விட்டு. இங்கே பாருங்கள், அந்த 1 கப் தான் ஊற வச்சு அரிசி இது பண்ணேன். இது எனக்கு போதுமானது. மீதி ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை வந்துட்டு கீழே ஊற்றிய வேண்டாம். இது வந்து பொரியலுக்கு இல்லை சாதத்தில் கூட ஊற்றலாம், இல்லை குழம்பு ரசம் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம். நல்லது, இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். இங்கே பாருங்கள், நான் பாவக்காய் பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் கண்ணக்கிழங்கு புளிக்குழம்பு அதில் கொஞ்சம் ஊற்றி, இப்போ குக்கர் விசில் விட்டு எடுத்து ஒட்டி அதே அடுப்பில் வந்துட்டு நான் புளிக்குழம்பு வச்சிட்டேன். நீங்கள் வந்துட்டு எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், திணை எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ரெட் ரைஸாக எடுத்திருக்கேன், ஏன்னா அதில் கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் தோலோடு சாப்பிட்றனால. அதனால் நான் இது எடுத்திருக்கேன் என்னோடய வெயிட் லாஸ் டயட் பிளானில். எனக்கு இது கொஞ்சம் பாடி செட் ஆயிடுச்சு. இப்போ பாவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே கடாயை வாஷ் பண்ணிவிட்டு இதிலே முள்ளங்கி கூட்டு வச்சுருவேன். பொரியலுக்கு 1 கடாய், குழம்பு ரசத்துக்கு 1 கடாய், அடுத்து சட்னி இல்லை குருமா டிஃபன் ஐட்டத்துக்கு 1 கடாய். 3 கடாய் தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், அடுத்து முள்ளங்கி கூட்டுக்கு ரெடி ஆயிருக்கு. இதை வந்துட்டு பாத்திரத்தில் வேறு பவுலில் போட்டு வச்சுட்டு இதே கடாயில் முள்ளங்கி கூட்டு வச்சுருவேன். இங்கே பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ குழம்பு ரெடியான ஒட்டி அடுத்து இதே கடையில் வந்து ரசம் வச்சுருவேன். சாதம் வடியுது. இங்கே பாருங்கள், இப்போ அந்த அடுப்பு காலியாக இருக்கா, இதில் வந்துட்டு பாசிப்பயிறு எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். குழம்பு ரெடி ஆகிட்டு வேறு பவுலில் ஊற்றி வச்சுட்டு அடுத்து ரசம், மிளகு ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து பாசிப்பருப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், முள்ளங்கி கூட்டு பாவக்காய் ரெடி ஆன ஒட்டி வேறு பவுலில் ஊற்றிட்டு முள்ளங்கி கூட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து ரசம் கொதிஞ்சு வேறு பவுலில் ஊற்றினோட்டி அரிசி மாவு ரெடியாக இருக்குது. இது வந்து கருப்பு உளுந்தில் ஆட்டின மாவு. தோசை தான் ஊற்றுவேன், ஏன்னா எனக்கு வந்து பாசிப்பயிறு சாப்பிடுவேன். என் குழந்தைங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தான், அதனால் நான் தோசையை ஊற்றி கொடுத்துறது மார்னிங்கு. இந்த தோசை ஊற்றி ரெடி ஆகிட்டுருக்கு. நான் நைட்டே வச்ச குழம்பினாவது இருந்துச்சு அப்படின்னா மார்னிங்க்கு அதை விடையே விட்டுருவேன். இப்போ வந்து கலன் குழம்பு நைட்டு வச்சது இருந்தது, என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான், அதனால் அதை சூடு பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், சாதம் வடிச்சாச்சு. இந்த அரிசி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் தான், எங்கள் அப்பா வீட்டில் அவங்களே வந்து பயிரிட பண்ணி கொடுத்தது. ரசம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து முள்ளங்கி கூட்டுக்கு ஒரு பவுல் மட்டும் காலியாக இருக்குது, அதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் இருக்குது. ரெட் ரைஸ் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை, என் குழந்தைக்கு வந்துட்டு தோசை, ப்ரௌன் சுகர் தான் ஒரு தொட்டி சாப்பிட விரும்புவார். என் ஹஸ்பண்டுக்கு கலன் குழம்பு தோசை, எனக்கு வந்துட்டு பாசிப்பயிறு, 2 பொரியல் இல்லையா, முள்ளங்கி கூட்டு, பாவக்காய் பொரியல். ஒன்று வந்து தண்ணிக்காய் கண்டிப்பாக சேர்த்துப்பேன்.
இது வந்து என் ஹஸ்பண்டுக்கும் என் குழந்தைங்களுக்கும். இங்கே பாருங்கள், லஞ்சுக்கு கண்ணக்கிழங்கு புளிக்குழம்பு, பாவக்காய் பொரியல், முள்ளங்கி கூட்டு, மிளகு ரசம், அடுத்து தயிர் உர வச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லா பாத்திரமும் கழுவிட்டேன். கழுவிட்டு இந்த மாதிரி டப்பில் போட்டு வச்சுருவேன். போட்டு வச்சுட்டு இங்கே பாருங்கள், எல்லாமே இது பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் சிரமப்படாமல் மார்னிங்கே கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து குழந்தைங்களோட நம்ம வந்து ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்க குழந்தைங்களாம் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. 7:00 தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். 7:15 தான் ஆகுது. ஹஸ்பண்ட் 9:30 கிளம்புவார் ஆஃபீஸ்க்கு. அதுக்காங்கூட்டி நான் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேலை செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன். எல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. அடுத்து வந்துட்டு ஜூஸு, என் குழந்தைக்கும் எனக்கும் கிரேப் ஜூஸு அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வந்துட்டு எல்லாம் சமைக்கிறதுக்கெலாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன். தண்ணியில் பாருங்கள், ஓம ஒளி துளசியும் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தண்ணி வந்துட்டு அடுத்து பிடிச்சி வச்சுட்டு அதில் ரொப்பி வச்சுருக்கேன் நான் ஃபில்டரில். ஏன்னா வெயில் வந்துருச்சு அப்படின்னா போட்டால் தண்ணி கெட்டு போயிடும். டேங்க் வந்துட்டு சூடாக போட்டால் இங்கே பாருங்கள், ஜிங்க் வந்து கழுவி நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த பாத்திரம் அந்த இடம் பாருங்கள், தூக்கி பால்கனியில் வச்சுட்டு இப்போ இந்த இடம் காஞ்சிரும். பால்கனியில் பாருங்கள், யூஸ் பண்ண பாத்திரம்லாம் கழுவி வச்சுருக்கேன். அடுத்து கிச்சன் மேட்டு, அடுத்து வந்துட்டு இந்த பாத்திரத்துக்கு கீழே போடுற மேட்டு, அடுத்து வந்துட்டு கிச்சன் டவலு, அடுத்து பால் வாங்கின பை, எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டேன். அடுத்து எல்லாத்தோட ட்ரெஸ்ஸும் வாஷிங் மிஷினில் போட்டாச்சு, ஓடிட்டுருக்கு. அடுத்து வந்துட்டு இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன்னா அடுத்து வந்துட்டு எனக்கு ஃபுல் டே எனர்ஜி வேணும் இல்லையா, அதனால் நீர்மோர் வந்து இந்த மாதிரி நான் கலக்கி வச்சுப்பேன். ஃபுல் டேவும் குடிச்சிட்டே இருப்பேன், ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் நல்லா எனர்ஜி கிடைக்கும். நான் டயட்டில் இருக்கப்போ எனர்ஜி தேவைப்படும். இங்கே பாருங்கள், என் குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுறேன், சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கான், நான் நியூஸ் பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி உட்காந்து நம்ம குழந்தைங்க வந்து நம்ம கண்ணோட்டத்துலேயே இருக்கும். அடுத்து லஞ்சு, இங்கே பாருங்கள், ரெட் ரைஸு, முள்ளங்கி கூட்டு, கண்ணக்கிழங்கு புளிக்குழம்பு. இங்கே பாருங்கள், ஈவினிங் ஸ்நாக் ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிட்டுருக்கு. கருப்பு உளுந்தில் தான் நான் வந்து உளுந்தங்கஞ்சி வச்சுருக்கேன். பனவெல்லாம் போட்டு சுக்கு இலக்கெல்லாம் போட்டு நல்ல ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது. அது லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே, ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே, போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சியையும் வச்சு கொடுக்கலாம். ஹெல்த்தி ட்ரிங்க் உளுந்தங்கஞ்சி இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக சுட சுட. அடுத்து நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ஆவியில் வேக வச்சது. காலையில் வந்து தால் எடுத்துக்கிட்டேன், லஞ்சு வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஆவியில் வேக வச்சது, அதனால் இடியாப்பம் எடுத்துக்கிறேன். ஈவினிங் வந்து ஒரு ஸ்வீட்டாக ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன் உளுந்தங்கஞ்சி. இப்போ டின்னருக்கு வந்துட்டு இடியாப்பம் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இடியாப்பம். நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 10 hours எடுத்துப்பேன், 10 hoursக்குள்ளே 3 வேளையும் சாப்பிட்டுப்பேன். இப்போ நைட் மார்னிங் 10:00 சாப்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னர் வந்துட்டு 8:00 முடிச்சிடுவேன். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளான் பண்ணி. தேங்க்யூ, பாய்.